Let me sing a kutti story. Pay attention, listen to me. Happy day. நான் இன்னைக்கு உங்களுக்கு நான்கு திருடர்கள் பத்தின ஒரு கதையை சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பக்கா திருடன் இருந்தானா. அவனுக்கு நாலு பசங்க. முழு திருடன், முக்கால் திருடன், அரை திருடன் அண்ட் கால் திருடன். அவனுக்கு ரொம்ப நாளா நம்ம பசங்க நல்லா திருடுவாங்களா அப்படின்ற சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சான். அதனால அவனோட கடைசி பையனை கூப்பிட்டு, மகனே நீ என்ன பண்ற, இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள பக்கத்து ஊருக்கு போய் நீ செம்மையா திருடிட்டு வர்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கார் திருடனும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு 1 ரூபி காயின் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு திருடுறதுக்கு போயிருக்கான். அந்த காலத்துலலாம் சலூன்ல ஷேவிங் பண்றதுக்கு வெறும் 1 அணா தானா. இவன் நேரா ஒரு சலூனுக்கு போயிருக்கான். சலூன் கடைக்காரன்னா ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஷேவிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவன் நேரா போனவன் என்ன சொல்லியிருக்கான், அண்ணா இந்த மாதிரி நான் ரொம்ப பிஸியான ஆளு, சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, எனக்கு டக்குன்னு ஷேவிங் பண்ணி விட்டுருங்க, நான் உங்களுக்கு 4 அணா தரேன் அப்படின்னு இருக்காரு. உடனே ஷேவிங் கடைக்காரன்னாக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. இது என்னடா, இது 4 பேருக்கு நம்ம ஷேவிங் பண்ணாதான் நமக்கு 4 அணா கிடைக்கும், இவனடானா ஒருத்தருக்கே சொல்றானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆல்ரெடி ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தவரை பார்த்து, அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா, இந்த தம்பி எனக்கு 4 அணா தரேன்னு சொல்றாருண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவரை ஓரமாக உட்கார வச்சுட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஃபுல்லாக நீட்டாக ஷேவிங் பண்ணி விட்டானா. பண்ணி விட்டதுக்கப்புறம் தம்பி காசு எடுங்க அப்படின்னு இருக்காரு. உடனே நம்ம திருட என்ன சொல்லியிருக்காரு, அண்ணன் இந்த மாதிரி என்கிட்ட 1 ரூபா தான் இருக்கு, சேஞ்ச் இல்லை, சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிருக்கான். நம்ம சலூன் கடைக்காரன்னாட்ட சேஞ்ச் இல்லை. உடனே அண்ணா இந்த மாதிரி என்று சேஞ்ச் இல்லையேப்பா அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த பையன் சொல்லியிருக்கான், அண்ணன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பக்கத்து கடைக்கு தான் போவேன், இந்த தெருவில் நீங்கள் வாங்க, நான் சேஞ்ச் மாற்றி தரேன் அப்படின்னு இருக்கான். இங்கே வேற ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆள் இருக்காரு, விட்டுட்டு வர முடியுமா, கொன்ற மாட்டார். உடனே அங்கே விளையாடிட்டு இருக்க அவரோட பையனை கூப்பிட்டு, இதான் என் பையன், இவனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் சேஞ்ச் கொடுங்க, அவன் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு இருக்காரு. சரின்ட்டு நம்ம திருடனும் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போனானா. போனவன் என்ன பண்ணியிருக்கான், நேராக அந்த கடைக்கார்ட்ட போயிட்டு எனக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு இருக்கான். கடைக்காரரும் இவன் ஷேவிங்லாம் பண்ணிட்டு வந்ததை பார்த்தோன்னே சமூகம் பெரிய இடம் போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவரை நல்லா உட்கார வச்சு காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் எடுத்து காமிச்சிருக்கான். அதுவும் ரொம்ப பட்டு சாரி, வெளிநாட்டிலேருந்து வந்தது, அப்படி இப்படின்ட்டு புகழ்பெற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்த திருடன் என்ன பண்ணியிருக்கான், அண்ணன் எனக்கு என் பொண்டாட்டுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியலண்ணே, அவள் எல்லாத்துக்கும் நொட்டை சொல்லுவானே, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை ஒரு மூட்டையாக கட்டிடுங்க, மூட்டையாக கட்டி கொடுத்துட்டிங்கன்னா என் பொண்டாட்டி இந்த அந்த குளத்தாங்கரையில் தான் உட்காந்துருக்கு, நான் போய் இதை காமிச்சு அவளுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதையும் கொண்டு வந்து தந்துட்டு அதுக்கான காசையும் தந்துடுறேன் அப்படின்னு இருக்கான். இதுக்கு பதிலாக நீங்கள் என் கூட வாங்க, இல்லை கடையில் வேலை பார்க்குற பசங்க யாரையாச்சும் அனுப்பி வைங்க அப்படின்னு இருக்கான். நம்ம கடையில் வேற இப்போ லஞ்சார், எல்லா பசங்களும் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க, முதலாளி மட்டும்தான் இருக்காரு, அவரால் கடையை விட்டுட்டு வர முடியல, அதனால யோசிச்சிருக்காரு. உடனே நம்ம திருட என்ன சொல்லியிருக்கான், சரிண்ணே ஏன் அப்படி பயப்படுறீங்க, என் பையனை விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின் இருக்கான். உடனே நம்ம கடைக்காரனாவும், சே என்ன மனசையா புள்ளைய விட்டுட்டு போகிறேன்னு இருக்கான் அப்படின்ட்டு, சரி தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கான். இதுதான் சாக்குன்ட்டு நம்மால் என்ன பண்ணிட்டாரு, நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அப்பா பார்த்தீங்களா நான் எவ்வளோ அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு, பலே திருடா எப்படா இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்த, சூப்பர்டா மகனே அப்படின்ட்டு பாராட்டியிருக்காரு. இதுக்கிடையில் ஜவுளி கடைக்கார அண்ணா இந்த குட்டி பையனை பார்த்து, எங்கடா அவங்க அப்பா, போனவன் ஆனைக்கானும் அப்படின்னு இருக்கான். உடனே இந்த பையன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பாவா, எங்கள் அப்பா ஷேவிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கான். உடனே என்னடா கிண்டாடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டா ஓடினாலும் ஓடி போயிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை பிடிச்சி ஒரு தூணில் கட்டி வச்சுட்டாரான். கட்டி வச்சோன்னு அந்த பையன் கடந்து கத்த கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானா. இதுக்கிடையில சலூன் கடைக்காரனா, எங்கடா இந்த தெருவில் தான் சேஞ்ச் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போனானே, நம்ம பையனையும் காணா அவனையும் காணா, காசு தரேனா அதையும் காணும் அப்படின்ட்டு நடந்து போயிருக்கான். போனவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், நேரா கடத்தெருவுக்கு போயிருக்கான். அங்க போனா அவன் பையன் கத்துற சத்தம் கேக்குது. என்னடா இது, நம்ம பையன் கத்துற சத்தம் கேக்குது அப்படின்ட்டு ஜவுளி கடைக்காரருக்கு உள்ள போயிட்டு, என்னங்க என் பிள்ளைய கட்டி வச்சு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கான். உடனே நான் ஒன்றும் உங்கள் பிள்ளைய அடிக்கலாம் இல்லை, ஆமா முதல்ல நீங்க என்ன உங்க பிள்ளைங்கிறீங்க, இது எங்க உங்க பிள்ளையா, எங்க என் கடையில வாங்கிட்டு போனவரை அவங்க பிள்ளைய அடமானிக்கிட்டு போயிருக்காங்க, இன்னும் அந்த ஆளை காணா அதான் கட்டி வச்சிருக்கேன்,
யோ எங்கே வந்து யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, இது ஏன் பிள்ளையா, சேஞ்ச் வேண்டு வரேன்னு ஒருத்தன் கூட்டிட்டு வந்துட்டேன், என்னடா பேசுற, நீ என்னடா சொல்ற, நான் என்னடா சொல்றேன்ட்டு ஒரே சண்டையா போச்சா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருள, மக்கள்லாம் பார்த்துட்டு இவன் ஏன் ஆளு, அவன் ஏன் ஆளு அப்படின்ட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு கட்டிக்கிட்டு அவங்களும் அடிச்சுக்க, இது ஒரு பெரிய சண்டையா அடிச்சான். இங்கே இருந்த அரண்மனை காவலர்கள் அதை பார்த்துட்டு டேய் என்னங்கடா ரோட்ல சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ராஜா முன்னாடி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ராஜா கேஸை விசாரிச்சுட்டு என்னது இது, இந்த திருடன் நல்லா ஏமாத்திருக்கானே, எப்படி இவன் பகல் நேரத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய திருட்டை பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இதுக்கும் அந்த குட்டி பையனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனையை பேசி முடிச்சுட்டாங்களாம். முடிச்சுட்டு அன்னைக்கு அவங்க மந்திர சபையில் ஒரு பெரிய ஆலோசனை நடத்தினாங்களாம், இந்த திருடனை பற்றி என்ன பண்ணலான்ட்டு. உங்களுக்கு இப்போ அந்த சபையில் என்ன நடந்துச்சோன்னோ, மற்ற மூணு பசங்கள்லாம் எப்படி திருடினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஈகராக இருக்கீங்களா? இணைந்திருங்கள்.